நம்ம பார்த்துட்டு இருந்த ஆர்எஸ் மணி பஸ்ஸு வேதாரண்யத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கு. இது பெரிய லைனு தான். இவங்கள்ட்ட மொத்தம் 5 ரூட்டு பஸ்ஸும் அதுக்கு 4 ஸ்பேர் பஸ்ஸும் மினி பஸ் 5 அதுக்கு 3 ஸ்பேர் பஸ்ஸும் பெரிய நிறுவனமாக வச்சுருக்காங்க அவங்க. இதை முதல்ல துவக்கியவர் வந்து ஐயா ஆர்எஸ் சுப்பிரமணியங்கிறவங்க தான் இதை நிர்வாகம் உருவாக மிகப்பெரிய காரணம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது தான். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. அவங்க சிறு வயதிலேயே சிறிய பெட்டி கடையில் ஆரம்பித்த தொழில் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்க முதல்ல பஸ்ஸுன்னு ஆரம்பித்தது வந்து விழுந்தாமடியிலேருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய டவுனு பஸ்ஸை தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அதன்படி படிப்படியாக ஒன்று ஒன்றாக வளர்ந்து வந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக பெரியவண்டின்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் பேருந்தும் திருத்திரவண்டி வேதாரண்யம் அடிக்கக்கூடிய லோக்கலும் கும்பகோண வண்டியும் அப்புறம் சின்ன வண்டின்னு சொல்லக்கூடிய வண்டியும் அதன் பிறகு 1000 வளான்னு சொல்லக்கூடிய திருத்திரப்பட்டி நாகப்பட்டினத்தில் உடைய பஸ்ஸு இதெல்லாம் வாங்கினாங்க. அதன் பிறகு ஒவ்வொன்றாக இப்போது தற்சமய நிறுவன